குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் அக்னி நட்சத்திரம் எனும் சுற்றறிக்கும் சூரியன் இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க போவதாம். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத் ஜஹரா ஏரியாவில் நேற்று நடந்த அதிரடி சோதனையில் சிக்கிய ஏராளமான வெளிநாட்டவர்கள். அடுத்து, குவைத்தில் நேற்று 44 வயதான ஒரு இந்தியர் மரணம். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் அக்னி நட்சத்திரம் எனும் வெப்பமான பருவகாலம் ஜூலை 3 முதல் ஆரம்பித்து மொத்தம் 26 நாட்கள் நீடிக்கும் என்று குவைத் வானிலை தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத் வெப்பநிலை அடுத்த வாரம் முதல் 50 டிகிரியை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, குவைத் ஜஹரா கவர்னேட் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் வெளிநாட்டவர்கள் ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் மற்றும் சைக்கோபெஸ்ட் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, பாதுகாப்பு மற்றும் தீத்தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதாக அனைத்து கவர்னர்களிடம் மொத்தம் 54 கடைகளை தீயணைப்புத்துறை மூடியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் முட்லா ஏரியாவில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் மாடியில் இந்தியர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்கள் வந்து பார்த்தபோது அந்த தொழிலாளி சுமார் 44 வயதான இந்தியர் எனவும் அவர் வேலை செய்யும் போது இறந்திருக்கலாம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய அவரது உடல் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறதாம். அடுத்த செய்தி, குவைத் சுகாதார அமைச்சகம் அவசர காலங்களில் பயன்படுத்த தொடர்ந்து 12 மணி நேர முழு லோடுடன் செயல்படக்கூடிய எரிபொருள் தொட்டி பொருத்தப்பட்ட மொபைல் ஜெனரேட்டர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் அல் ஃபிரதோஸ் பகுதியில் தனது தந்தையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கில் குற்றவாளி ஒருவருக்கு குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.